ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக வேற லெவலில் தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து அதாவது ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு வாரம் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாக வந்து டியூட்டி கிடையாது. எதனா டெய்லி ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போவோம் பாருங்கள், அந்த டியூட்டி வந்து ஒரு வாரத்துக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த வாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இப்போ விடிய காலையில் எனக்கு வேறு எந்த டியூட்டியும் இல்லை. இப்போ நான் ரூமில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் ஃபோன் போட்டு வண்டி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து எங்கே போகணுன்னு கேட்டால் அவென்யூ மாலுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நான் வந்து அவென்யூ மாலுக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இவங்க வேற ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. அங்கேருந்து இப்போ நம்ம நேராக அவென்யூ மாலுக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி சுற்றுப்பயணத்தில் நான் எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வரிசையாட்டு ஒன்று ஒன்றாட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோய் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி விளாக்கில் என்னென்ன நடக்குங்கிறத வரிசையாட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க போகலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 10:48 ஆயிட்டு நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவென்யூ மாலில் தான் வந்திருக்கேன். அவென்யூ மாலில் வந்து பார்க்கிங்கில் அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் போட்டிருக்கேன். அப்போ அவங்க சொன்னாங்க எப்போதும் மேலே தான் இறக்கி விடுவேன். அவங்க சொன்னாங்க நீ வந்து கீழே எங்கே பார்க்கிங் பண்ணுவோ அங்கே கொண்டு போ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு 21 கேட்டில் அவங்க போயிட்டாங்க. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ஃபோன் போட்டால் நீ வந்து நான் இங்கே இருக்கேன்னு நீ சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பில்லரில் வந்து எல்லாத்துக்குமே பார்க்கிங்கில் நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து B2 அதாவது பேஸ்மெண்ட்டு 2 இருக்கோம் நம்ம. பேஸ்மெண்ட் 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து பேஸ்மெண்ட் 1, அதுக்கப்புறம் கீழே செகண்ட் ஃப்ளோர் வந்து பேஸ்மெண்ட் 2, அதுக்கு மேலே தான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரும். இப்போ நம்ம 297 அதாவது எல்லா பில்லர்லையுமே இதே மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த நம்பர் எதுக்குன்னா நம்ம வந்து காரை எங்கே பார்க்கிங் பண்ணியிருக்கோம் நமக்கே மறந்து போயிடும். ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஒன்று போல் தான் இருக்கும். அதனால் நம்ம காரை எங்கே விட்டுருக்கோம் நமக்கே தெரியாது. அதனால் இந்த பில்லர் நம்பரை வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக வர முடியும். அதேமாதிரி கலருமே ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க. இந்த பில்லருக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க, இதேமாதிரி ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் க்ரீன் கலர் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அந்த இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாகட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சி வந்துடலாம். இப்போ அதேமாதிரி இங்கே பாருங்கள் ஒரு லைன் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த லைனை ஃபாலோ பண்ணி போனோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு அவங்க குறிப்பிட்டு போட்டிருப்பாங்க. இந்த லைனை ஃபாலோ பண்ணி போனால் உனக்கு எக்ஸிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லைனா ஏதாவது மாலுக்கு பேரை போட்டு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கீழேயுமே வந்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளோர் வேறு இருக்குது. இப்போ இது வந்து என்ன பாருங்கள் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபாலோ ப்ளூ லைன் போட்டிருக்கா. ஃபாலோ ப்ளூ லைனில் போனோம்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட்டு 3 போயிடலாம் அப்படிங்கிறத போட்டிருக்கு. அதாவது நம்ம வந்து இங்கே கார் ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு கார் விடுறதுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த லைன் எங்கே போதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா கரெக்டாக பேஸ்மெண்ட்டு 3 அதாவது கீழே போயிடும். அப்படி இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம கண்டே பிடிக்க முடியாது. எங்கே வந்து திருப்பம் வருது எங்கே எப்படி போனோம் நமக்கு கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப நமக்கு இதாகிரும். அதனால் இந்த மாதிரி சில சிம்டம்ஸ்லாம் அங்கே இருக்கும். அப்போ இந்த லைனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டோம்னா கரெக்டாகிட்டு நம்ம போயிடலாம். அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்து லைட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடம் வந்து உங்களுக்கு காலியாக இருக்குது, காலியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து க்ரீன் லைட்டு எரியும். அதே மாதிரி இப்போ இதில் கார் நிற்கிது, காரில் நிற்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட்டு எரியும். அப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த லைட்டு வரிசையாக தெரியும். எங்கேயாவது க்ரீன் எரிஞ்சுன்னா அப்போ நம்ம அங்கே கார் பார்க்கிங் காலியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சிஸ்டத்தை வச்சு தான் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம பார்க்கிங் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்கிங்லாம் வந்து மிகப்பெரிய இடம். இது வந்து சாதாரணமாக ஒரே ஒரு பகுதி தான், சின்ன பகுதி தான். இதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய அதாவது இந்த அவென்யூ மால் வந்து எவ்வளோ நீளத்துக்கு இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு கார் பார்க்கிங்குமே அந்தளவுக்கு நிறைய இருக்கும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து காரை விடுறது எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, இதுலேயுமே வந்து அதே லைன் தான் கொடுத்துருக்காங்க. இது லைனு, ஆனால் இந்த பக்கம் போகுது பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலரில். ஏன்னா அதுக்குமே ஒரு ஏதாவது ஒரு மீனிங் இருக்கும். இந்த க்ரீன் கலர் லைன் இருக்குது பாருங்கள், இதில் வந்து எக்ஸிட்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த க்ரீன் கலர் லைனை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா எக்ஸிட் வந்துடும். அதுக்கு தான் அந்த க்ரீன் கலர் லைன் கொடுத்துருக்காங்க. இது அழிஞ்சு போச்சு கார் போய் போய் இந்த மேலே எழுதி மேலே பாருங்கள் எக்ஸிட் வந்து க்ரீன் கலர் லைன் போட்டிருக்கா.
அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா த சினிமா ஒர்க்ஸ் ஒர்க்ஸ் சினிமா அதாவது தியேட்ரு. அதுக்கப்புறம் இது கிராண்ட் பிளாசா. இப்படி எல்லாமே இருக்குது இதில். அதனால் இங்கே ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து கரெக்டாக போயிடலாம், எங்கே வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் சுற்றிட்டு வரலாம். அதே மாதிரி நோ என்ட்ரி இதே மாதிரி போ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக போகக்கூடாது. இது வந்து நோ என்ட்ரி, இந்த பக்கமாக போகக்கூடாது. இந்த லைன் ஏரோ மார்க் பார்க்கணும் எப்படி போகுது அப்படிங்கிறத, அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும். நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது. சரி, நம்ம இப்போ காருக்குள்ளே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நண்பர்களே, இப்போ நான் வந்து அவென்யூ மால்லேருந்து ட்ரூ வால்யூ அப்படிங்கிற கடைக்கு தான் இப்போ வந்திருக்கேன். இந்த ட்ரூ வால்யூ பில்டிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்க்க வந்து இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் இங்கே மேலே எவ்வளோ உயரம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயும் இதே உயரத்துக்கு கீழேயும் போவோம். அதனால் நம்ம வந்து வெளியில் கடையை பார்த்து இது சின்ன கடை அப்படின்னு சொல்லி நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. குவைத்தில் வந்து எல்லா இடத்துக்கு போனாலுமே எந்த இடத்துல போனாலுமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் அவங்க வச்சுருப்பாங்க, பேஸ்மெண்ட் 1 வச்சுருப்பாங்க, 2 வச்சுருப்பாங்க, 3 இருக்கும். அந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்லையும் இதே மாதிரி 3 ஃப்ளோரு மேலேயும் போவோம், 3 ஃப்ளோர் கீழேயும் போவோம். அதேமாதிரி பார்க்கிங் பார்த்திங்கன்னா கீழே 4 பார்க்கிங் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வந்து குவைத்தில் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆமாம், அப்படிங்கும்போது நம்ம கடையை பார்த்து நம்ம வந்து இது சின்ன கடை அப்படின்னு முடிவு எடுக்கவே முடியாது. கடைக்கு உள்ளே போனால் தான் தெரியும் கடை எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ அந்த கடையில் வந்து பார்க்கிங் கிடைக்கல, அதனால் நான் அந்த ஏற்ற கடையில் வந்து பார்க்கிங்கை இப்போ போட்டிருந்தேன். அவர் ஏதாவது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி காருக்குள்ளே உட்காந்துருந்தேன். சரி, வேறு அந்த கடையில் பார்க்கிங் கிடைக்கும் போது நம்ம அந்த கடையில் கொண்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஒரு ஆள் இங்கே லோக்கலில் உள்ள ஆள் வந்துக்கிட்டு பே 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 பேன்னு பின்னாடி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்கு அடிக்காருன்னு கேட்டால் நீ போறியா இல்லை காருக்குள்ளே இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. அப்போ நான் வந்து இல்லைப்பா நான் போகலை அப்படிங்கிறேன். மறுபடியும் பா பா பான்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு விடாமல். நான் போகலைன்ட்டு வந்து கையை அசைச்சு காமிச்சிட்டேன், அதுக்கப்புறமும் விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அவரே இறங்கி வந்து நான் வந்து பின்னாடி ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன், நான் என்ன பைத்தியக்காரனா அப்படிங்கிட்டு என்கிட்ட வந்து கேட்காரு. யோ, உன்னை எதுக்கே காரில் ஹார்ன் அடிக்க சொன்னது, நான் தான் போகலைன்னு சொல்லிட்டேனே, நீல ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு. இந்த காருக்குள்ளே உட்காந்தா இப்படி தான் பாடா படுத்துவாங்க, எனக்கு இடத்த தான் நீ காலி பண்ணுன்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி இடத்த கொடுக்க முடியும்? இந்த மிஷின் பாருங்கள், பூமிக்குள்ளே துளை போடுற மிஷினு. இது வந்து இதெல்லாம் மேக்சிமம் இந்த பாகிஸ்தான்காரங்க ஆப்கான்காரங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹார்டு ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அதாவது இந்த சுருள் மாதிரி இருக்கு பாருங்கள், இதை வச்சு நல்ல அந்த உள்ள மண்ணெல்லாம் வந்து தோண்டி ஒரு குழி மாதிரி அதாவது ஒரு போர் மாதிரி போட்டு விட்ருவாங்க ஒரு அளவுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதாவது எல்லாருமே வந்து அண்டர் கிரவுண்ட் வச்சு தான் கட்டுவாங்க. இப்போ இங்கேயுமே 2 ஃப்ளோரு எப்படி பார்த்தாலும் கீழே இறக்குவாங்க. அப்போ கீழே இறக்கும்போது அந்த சைடில் உள்ள மண்ணெல்லாம் வந்து சரிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்காக வேண்டி பாதுகாப்புக்காக வேண்டி அதில் சப்போர்ட்டாட்டு இந்த பீம் மாதிரி கொடுத்து அதில் கட்டையெல்லாம் கொடுத்து அந்த மண் சரியாத அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் பில்டிங் இருக்கும் இல்லை ஏதாவது கட்டடம் இருக்கும், அதுவும் இல்லாமல் வந்து நம்ம ஒரு கிணறு தோன்ற அளவுக்கு நம்ம தோண்டும் போது அந்த மண் வந்து சரிஞ்சு விழுந்துடும். ஏன்னா பாறையெல்லாம் இங்கே வராது, தோண்ட தோண்ட மண்ணாக தான் இருக்கும். இப்போ அந்த பக்கத்தில் பில்டிங் தெரியுது பாருங்க, அதை ஒட்டுனாப்பில் தான் இவர் வந்து பில்டிங் கட்டுவார். கட்டும்போது என்னன்னா நம்ம கூலி வந்து அதிகமாக தோண்டும்போது அந்த கட்டடம் இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி இவங்க வந்து சுற்றி இந்த குழியை சுற்றியுமே வந்து சின்ன சின்ன ஓட்டையாக போட்டுருவாங்க. போட்டுட்டு இந்த பீம் இருக்கு பாருங்க, அந்த பீம் வந்து அதில் நட்ட குத்தரை வந்து உள்ளே சொருகி விட்டுருவாங்க. சொருகி விட்டுட்டு அந்த பீமுக்கு இடையில வந்து பலகை கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போது அந்த மண் வந்து உள்பக்கம் சரியாமல் அது இருக்கும், அது சுற்றியுமே. இது வந்து இந்த இங்கே பில்டிங் கட்டுறதா இருந்தால் அதிகமான செலவாகும், அதுக்குன்னு நிறைய பணம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அமைப்பை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே இப்போ வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூமு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி கனெக்ஷன் வந்து இன்னும் கொடுக்கல, அதுக்கே மாதிரி அந்த பக்கம் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்கல. இந்த மாதிரி தான் ரூம் இருக்கும். இந்த இது வந்து இதுக்கு ஏதாவது ஒரு புது ஆளை கொண்டு வந்து வச்சுருவாங்க, அது டிரைவராக இருக்கலாம் இல்லை செக்யூரிட்டியாக இருக்கலாம். அவங்க வந்து இந்த ஏசி போட்டு எல்லாமே வசதி உள்ள எல்லாமே இருக்கும், பாத்ரூம் எல்லாமே இருக்கும். இதில் வந்து தங்கிக்கணும், தங்கிக்கிட்டு சோறுகிற ஆக்கி தின்னுட்டு அதுக்கப்புறம் இந்த பில்டிங்கில் உள்ள மெட்டீரியல் எதுவும் களவு போகாமல் இருக்கிற மாதிரி பாதுகாப்பாக இருந்து பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து கெட்ட கெட்ட நம்ம வந்து தண்ணி ஊற்றி அதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம டீ போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேலைக்கு வந்து இது வந்து அந்த பில்டிங் கட்டி முடிய தட்டுமே நம்ம வந்து இந்த ரூமில் தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு ரூமு கொடுக்கும்போது தான் நம்ம அந்த ரூமில் போக முடியும். அது வரைக்கும் நம்ம முதலாளி வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவார், வர முடியாத சமயத்தில் அங்கே என்ன நடக்குது, இன்றைக்கி எத்தனை பேர் வேலைக்கு வந்திருக்காங்க, என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்பார். நம்ம அப்பப்போ அப்டேட் கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும்.
பில்டிங் கட்டி முடிக்க 2 வருஷம் ஆனாலும் சரி நம்ம இதே ரூமில் தான் நம்ம இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ட்ரூ வேல்யூ கடையிலேருந்து நேராக வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் இப்போ போயிட்டு நான் பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி போயிட்டு 10 நிமிஷத்தில் பேக் ஓடி வந்துட்டாங்க. பேக்கு எங்கன்னா அந்த உடற்பயிற்சி நிலையத்துக்கு, அதாவது சாம்பியனுக்கு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உடனே அப்படியே நான் காருக்குள்ளே தான் உட்காந்தேன். அப்புறம் அவங்க வந்த உடனே ஏற்றிட்டு நேராக கொண்டு போய் சாம்பியனில் விட்டாச்சு. சாம்பியனில் விட்டதுக்கப்புறம் இப்போ நீ வந்து நேராக ஹத்தீனுக்கு போ, அங்கே என் பொண்ணு ரெடியாக இருக்கா, அந்த பொண்ணை கூட்டுவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு, நான் வந்து காலையிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன், நமக்கு வயிறு பசிக்கும், அப்புறம் ஒன் பாத்திரம் போகணும், நம்மளை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, வேலை அது பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இவன் என்னமோ வந்து விலைக்கு வாங்கின பொதி மாடு மாதிரி இவன் கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஏத்தால ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க் வந்து அரபியில் ஹதீக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைத்தில் இந்த ஃபேமிலியோடு இருக்காங்கல்ல, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறதுக்காக வண்டி வந்திருக்காங்க, அதாவது பாகிஸ்தான்காரங்க, இந்தியாக்காரங்க, பங்களாதேஷ்காரங்க, அப்புறம் ஸ்ரீலங்காக்காரங்க, நேபாள்காரங்க, இந்த மாதிரி ஆட்கள், அப்புறம் அரபிக்காரங்க, அதாவது வேறு கண்ட்ரி, அதாவது எகிப்து, லிபியா, சிரியா அந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து நிறைய நாட்டிலேருந்து இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலியாட்டு வந்து இந்த மாதிரி குழந்தைகளை கூப்பிட்டு வந்து உள்ளே வந்து நம்ம ஊரில் வந்து டீ வடையெல்லாம் கொண்டு போய் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி அவங்க இங்கே ஏதாவது கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பார்க் வந்து ஜாப்ரியாவில் தான் இருக்குது. இந்த ஈவினிங் டைத்தில் தான் வந்து இங்கே நல்ல கூட்டமாக இருக்கும். சாப்பிட்டாச்சு, ஒரு சாண்ட்விச்சு ஒரு டீ சாப்பிட்டேன். இப்போ நம்ம பொண்ணு போன் இது வரைக்கும் பண்ணலை, சரி நம்ம வேகமாக போயிடலாம். போயிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறத பார்ப்போம். அவங்க அங்கே ரெடியாக இருக்காங்களா, இல்லை அவங்க இன்னும் தான் வெளியே போயிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சரி நம்ம போவோம், போயிட்டு அங்கே என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். வாங்கப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்கப்பா இருக்க இவ்வளோ நேரம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரே நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து இப்போ கிட்ட போயிட்டோம், வீட்டுக்கிட்ட போயிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஏற்றிட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு விடணும். வீட்டில் விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சமையலுக்கு ஏதாவது பார்க்கணும். அதுக்கப்புறம் மேடம் எப்போ ஃபோன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் அவங்கள போய் பிக்கப் பண்ணணும். ஆக மொத்தம் இன்னைக்கு சோறு திம்பனா என்னன்னே தெரியல, சமைப்பனா என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம் இன்னும் என்னென்ன வேலை வருதுன்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்மளுடைய மொதல் டியூட்டி, இப்போ ஈவினிங் டியூட்டி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கெய்பான்ங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே தான் வந்து அந்த லேடிஸ்குள்ள கிளப்ஸ் இருக்குது, அங்கே தான் பொண்ணு வந்திருக்காங்க. அது எப்போதும் ரெகுலராக வர்றது தான். இப்போ அவங்கள இறக்கி விட்டுட்டு பக்கத்து வீட்டில் பார்க்கிங் இருந்துச்சு, அந்த வீட்டில் பார்க்கிங்கை போட்டுட்டு அப்படியே நான் வெளியில் காற்று வாங்கிட்டு இருக்கேன். அதேமாக காற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு அடிக்குது. மழை வருமா அப்படிங்கிறது தெரியல, மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மழை வந்துச்சுன்னா டிரைவர்ஸுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா கார் வந்து அடிக்கடி கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். கார் மட்டும் இல்லை, அந்த வீட்டை சுற்றி எந்தெந்த ஏரியாலாம் மழை பெஞ்சு இதாக இருக்கோ அதை பூராமே நம்ம வெளியில் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் அது ஒரு பெரிய வேலை தான். அதுக்கப்புறம் மத்தியானம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மத்தியானம் பொண்ணை கொண்டு போய் நான் வீட்டில் கொண்டு விட்டேன். வீட்டில் விட்டதுக்கப்புறம் எனக்கு சரி ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே நம்மளுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலேருந்து நான் சாப்பாடும் ஆக்கலை, குழம்பும் வைக்கலை, குளிக்கவும் இல்லை, ஷேவிங் பண்ணலை, பழைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டிதான்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக முடிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மட்டன் வந்து என்கிட்ட ஏற்கனவே அன்றைக்கி ஒரு நாள் கீமா வச்சுட்டு அப்புறம் உருளைக்கிழங்குலாம் போட்டு கீமா வச்சுருந்தேன். அப்போ இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குலாம் போடாமல் கீமா வச்சு சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு மட்டனை வச்சாச்சு. மட்டன் வச்சுட்டு சாப்பாடும் ஆக்கிட்டேன், அந்த வேலையும் முடிச்சுது. அதுக்கப்புறம் டக்குன்னு பாத்ரூம் போயிட்டு ஷேவிங் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் இஸ்திரி பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக இருப்போம். மேடம் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் போடலாம், அப்போ நம்ம ஃபோன் போடும்போது நம்ம போகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டேன். கடைசியில் மேடம் ஃபோன் போடலை, அதுக்கப்புறம் பொண்ணு தான் மெசேஜ் அனுப்புனாங்க. சரி நம்ம இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொண்ணு மெசேஜ் போட்டாங்க, எனக்கு சாயங்காலம் 6:30 வண்டி வேணும்னு சொல்லிட்டு. சரி என்னடா இது, பொண்ணு மெசேஜ் போடுறாங்க, அப்போ மேடம் இன்னும் போடலையே. மேடம் ஏற்கனவே நான் காலையில் சாம்பியனில் விட்டுட்டு வந்தேன், அவங்கள எடுக்கலை, அந்த டியூட்டி பாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுக்கிட்டு முடிக்கும்போது மேடம் மறுபடியும் மெசேஜ் அனுப்புனாங்க, எனக்கு கார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அநேகமாக அவங்க வந்து வேறு யாரு கூடயும் வீட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கேன், அதனால் எனக்கு கார் தேவையில்லை தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு சரி நம்ம இதோடய இதாட்டு நைட்டு எப்படி நமக்கு டியூட்டி இருக்கும் அப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து கொஞ்சம் போல் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் பொண்ணு கூப்பிட்டாங்கள, அப்போ அந்த டயத்துக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஒரு 6:30 ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் காரில் வந்து உட்காந்தேன். அப்புறம்
பொண்ணு வந்து கரெக்டாக 6:30 வந்தாங்க. அவங்கள இப்போ கைப்பானில் இறக்கி விட்டுட்டு இப்போ காரையும் பார்க் பண்ணிவிட்டு நான் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டேங்க. அதேமாக அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அவங்களுக்கு முடியும் போது அப்புறம் காரை எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ அதேமாக 1:30 மேலே ஆகிட்டு அதேமாதிரி நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கேன். அதுக்கப்புறம் இனி எந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருது அப்படிங்கிறத வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட், ஓகே பை.